எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் ஐ லவ் அப்படின்னு சொல்றனோ அது ப்ராடக்ட்ஸ் ஐ ஹேட் அப்படின்னு இருக்கு. எந்த பிராண்டையோ பிடிச்சி வம்பளுக்கிற மாதிரியான வீடியோ இல்லை. ஸ்கின் கேர் வந்து நான் இன்க்ரீடியன்ட் பார்த்து தான் வாங்குவேன், ஒரு பிராண்டோட ரெப்யூட்டேஷனை செக் பண்ணி தான் வாங்குவேன். சம்டைம்ஸ் இதெல்லாம் மீறி நம்மளுக்கு ஏதாவது எக்கத்து போயிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காசு கொடுத்து வாங்கினேன், 499 ருபீஸ் கொடுத்து. கார்னியரோட விட்டமின் சி சீரம். இந்த சீரமை வந்து கழுவி ஊத்தாத ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு எக்கச்சக்கமோ பாவோ இது செம்மத்தியா வாங்கிடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கலர் பாருங்க, அவுட்டர் பாக்ஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. ஓகேவா, ஒயிட் கலர். இது ஏன் ஒயிட் கலர் ஒயிட் கலர் என்னன்னா, பொதுவா விட்டமின் சி வெளியில வந்து ஒயிட் கலரா இருக்காது. அப்படியே இருந்தாலும் 6-7 மாசமா வெளியில தான் கிடக்குது. அப்படி இருந்தும் இந்த கலர் மாறவே இல்லை. சரி ஓகே, இந்த இன்கிரீடியன்ட் தான் அப்படின்னு இதுல அவங்க சொல்லவே இல்லை. இந்த பாக்ஸ்லையும் சொல்லலை, இந்த லேபிள்லையும் சொல்லலை, இதோட அவுட்டர் பாக்ஸ் ஒன்றும் அதுலேயும் சொல்ல. சரிதான் போகடா, வெப்சைட்டில் பார்த்தாலும் வெப்சைட்லேயும் ஒன்றும் சொல்லலை. கார்னியர் மாதிரியான ஒரு நல்ல பிராண்ட், ஒரு பெரிய ரெப்யூட்டட் பிராண்ட் வந்து இந்த மாதிரியான வேலை செய்கிறது அப்படின்றத முகம் சொல்லிக்க வைக்குது. அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, இந்த மாதிரி யூசர்ஸை மதிக்காமல் இருக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு இரிட்டேஷன் ஆயிடுச்சு. யூஸ் பண்ணணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்னோடய ஸ்கின் கண்டிஷன் நல்லாவே தெரியும். இது லேபிள் இல்லாமல் இன்க்ரீடியன்ட் என்ன இருக்குன்னு தெரியாமல் நான் என் ஃபேஸில் இதை யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை அவாய்ட். இது வந்து ஏர்த் ரிதமோட பொமோக்ரனட் ஆயில், 300 something, ஏர்த் ரிதமோட கிளென்சிங் பாம். இதோட ப்ரைஸும் வந்து 599. இது நான் வாங்கும் போதே பல பேர் வந்து இது வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இது வந்து ஒரு ஆடடாக வாங்கலாம் அப்படின்னு பார்த்து வாங்கினேன். எனக்கு என்ன அப்படின்னா, சரி ஓகே நல்ல ஆயில் இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும் ஆயில் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ரொம்ப ஹெவியான ஆயிலாக இருக்குது, ஃபேஸில் யூஸ் பண்ண முடியாது. எனக்கு என்னமோ இது பிடிக்கல, இந்த ஆயிலோட டெக்ஸ்சரும் பிடிக்கல, பேக்கேஜிங்கும் பிடிக்கல. ஆனால் இந்த பிராண்ட் வந்து இப்போது எல்லாமே மாற்றிட்டாங்க, இந்த பேக்கேஜும் இல்லை பேக்கேஜும் மாற்றிட்டாங்க. ஸோ இட் இஸ் குட் இன் ஒன் வே. இந்த பாமையும் அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி பல பேர் கதர்னால காலியும் பண்ணிட்டேன். எந்த அளவு காலி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம காலில் அந்த பித்த வெடிப்பெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த டைம்ல வந்து இதை யூஸ் பண்ணேன், கொஞ்சம் நல்லாவே கிளீன் ஆச்சு. நீங்க ஷாக் ஆகலாம், சுகந்தாவோட ஆன்டி ஆக்சிடென்ட் சீரம், அதாவது அவங்களோட விட்டமின் சி சீரம். இதை பற்றி நான் பேசியிருக்கேன், இதை பற்றி ரிவ்யூ கொடுத்துருக்கேன், அண்ட் நிறைய இடத்துல இதை பற்றியும் சொல்லியிருக்கேன். இதில் எனக்கு என்ன பிடிக்கல, இது வந்து ஸ்டேபிளாகவே இல்லை. அஃப்கோர்ஸ் பிராண்டுமே அதான் சொல்கிறாங்க, ஒரு 3 மாதம்தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே அதிகமான ஸ்டேபிளைசேஷன் வச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதே ப்ரைஸுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, 20% விட்டமின் சிலாம் அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வந்து 10% விட்டமின் சி, அதுவும் ஸ்டேபிள் இல்லாத விட்டமின் சி, அண்ட் ஈஸியாக ப்ரௌன் ஆகுது, ப்ரௌன் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் கூட, ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஃபேஸ் டேன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த விட்டமின் சி எனக்கு பர்சனலி எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கொடுக்கல, இது ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும், அண்ட் தென் லேட்டர் ஆனில் என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 வாரத்துலேயே அது வந்து ப்ரௌன் ஆயிடுறதுனால இதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணவே என்னால் முடியல. எல்லா டைம்ஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்ச் நான் ட்ரை பண்ணால் கூட எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஃபேக்ட் நான் சுத்தம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பர்சனலி, பிகாஸ் இன்றைக்கி நிறைய விட்டமின் சிஸ் ட்ரை பண்ணுறப்போ இந்த விட்டமின் சி வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. நிறைய பேருக்கு இது பயங்கரமான எக்ஸ்ட்ராடனரி ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கு, எனக்கு எந்த ரிசல்ட்டும் கொடுக்கல, அண்ட் எனக்கு இது பர்சனலி பிடிக்கல. இது என்ன அப்படின்னா, குட் வைப்ஸோட விட்டமின் சி அண்ட் விட்டமின் B3 சீரம். இது எப்படி இதை ரெண்டையும் சேர்ந்து வச்சாங்க அப்படின்னு தெரியல. இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்கார்பிக் ஆசிட், கிளைகோலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், லிகரைசு, மல்பெரி, நியசந்தமை, இஷ்டத்துக்கு என்னென்ன போட முடியுமோ எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. இது கரெக்டான ஃபார்முலேஷனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஃபார்முலேட்டர்லாம் கிடையாது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதே குட் வைப்ஸில் ரோசுப் சீரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் டெஸ்ட் பண்ணணும் கூட எனக்கு தோணும். இட்ஸ் எ பிக் நோ. ஹேர் கேர் ப்ராடக்ட் இது வந்து, லாரியல் ப்ரொஃபஷனல் பாரிஸ் ஃபாஸ்லலாம் இருக்கும். எக்ஸ்டென்சோ கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்சிலே வந்து ஷாம்பு, சீரம், இந்த மாஸ்க், கண்டிஷனர் இருக்குது. இதிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்கும். ஆன்டி ட்ரைனஸ், ஆன்டி பிரேக்கேஜ் ப்ளூ கலரில் இருக்கும், இன்னும் கோல்டு கலரில் இருக்கும். இது ரெண்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஹேர் ஸ்பா போனப்போ இதை எனக்கு போட்டு விட்டாங்க, எனக்கு ஹேர் வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். 2500 வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க. நம்மளே வாங்கினோம் அப்படின்னா இது வந்து 630 ரூபா, ஷாம்பு வந்து அதே ப்ரைஸ் தான். ஸோ அரௌண்ட் 1000-1500 ப்ராடக்டே கிடச்சிருதே அப்படின்னு நப்பாசப்பட்டு இதை வாங்கினேன். இது சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த ஹேர் ஸ்பா பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு இதை நான் ட்ரை பண்ணி வாங்கினேன். ஆனால் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்கல. இதுவும் சரி, இதோட ஷாம்பும் சரி, யூஸ் பண்ணுறப்போ பக்கு பக்கா அப்படியே நிற்குது என் தலையில். டேண்ட்ரஃப் பக்கு பக்கு மாதிரி நிற்குது.
சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்படியே ஏன் அப்படி ஆகுதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் கூட நினச்சேன் ஒருவேளை நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வந்துச்சு போல அப்படின்னு. அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணோடனே அது நின்றுச்சு. பண்ணும்போது என்ன அப்படின்னா, முடி வந்து அப்படியே வே டவுன் ஆகி அப்படியே இழுத்து ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் மணி. ஓ, என்னோடய ஹால் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் நான் பார்த்தப்போ. ஏன்னா அது பேக்கேஜ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். கிட்ட அவங்களுக்கு அந்த சொரசொரப்பு தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல இருக்குது. இது வந்து என்ன பண்ணோம் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோஸில் ரப் பண்ணோம் அப்படின்னா பிளாக்ஹெட்ஸ்லாம் போகும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து டோலி மோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் பிராண்ட். பார்க்க அழகாக இருந்தது, ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்தது, ஆஃபரில் இருந்தால் 200 அந்த மாதிரி தான் இருந்தது. சரின்னு நோஸில் ரப் பண்ணலாம் அப்படின்னா, இது பியூமிஸ்டோன் இருக்கு இல்லையா காலை தேப்போன்லேயே அந்த சொரசொரப்பாக இருக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு அவ்வளோ ஹார்ஷாக இருக்குது. நோஸில் வைக்கவே முடியல. இப்படி எப்படி சொரியறதுனே தெரியல. இட்ஸ் ஆல்சோ அ பிக் டிசப்பாயின்ட்மெண்ட். மேக்கப்பில் வந்து லாக்மே வெயிட்லெஸ் மூஸ் ப்ரைமர் பட்ஜெட் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். பர்ஃபார்மன்ஸில் இது ஒன்றுமே இல்லை, வேஸ்ட். ஒரு ப்ரைமர்னால் அப்படியே நம்ம ஸ்கின்ல வந்து அப்படியே ஒட்டணும். இது என்ன ஆகும்னா அப்படியே நூல் நூலாக வரும், திரி திரியாக வரும், ஒரு ஒயிட் காஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். நான் வந்து மாநிறம் எனக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேஸ் நான் இதை யூஸ் பண்ணும் போது. டார்க் ஸ்கின்னுக்கெலாம் இது வந்து எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதே ரேஞ்சில் இருக்கிற அந்த மூஸ்ஸும் நம்ம ஃபேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக ஒரு காஸ்ட் மாதிரி வந்து ஃபேஸில் உட்காரும். அப்புறம் வந்து ஒரு கேவலமான ஒரு காஸ்மெட்டிக் ஸ்மெல். ஐ வில் நாட் ப்ரிஃபர் திஸ் ஆர் திஸ். லிப்ஸ்டிக்கில் வந்து நான் பயோட்டிக்கோட லிப்ஸ்டிக் லான்ச் ஆனப்போ நான் இது வந்து ஒரு 10 லிப்ஸ்டிக்ஸ் வாங்கினேன். வாங்கி ரிவ்யூ மாதிரி நான் கொடுத்தேன் நம்ம சேனலில். இந்த வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு. வாட்ச் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் நான் யூஸ் கூட பண்ணல. லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் அப்படின்னா லிப்ஸ்டிக் வந்து அப்படியே இருக்கணும், இங்கே தான் இருக்கணும். லிப்ஸ்டிக் வந்து இங்கெல்லாம் வந்துடக்கூடாது. அந்த ஸ்வாட்ச் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டேன். நான் இங்கே வந்து லிங்க் பண்ணுறேன் பாருங்கள். பிடிக்கவே இல்லை. இல்லை, சாஃப்டாக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும்ன்ட்டு நிறைய ஆயில்ஸ் அது இதுன்னு ஆட் பண்ணியிருக்காங்க போல். அது வந்து ஒரு ஃபார்முலாவா லிகா, இதுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் அது செய்யலை, வேஸ்ட். சுகரோட இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஆக்சுவலாக நான் அது வந்து கவுண்டரில் போய் வாங்கினேன். அப்போ வந்து அந்த கவுண்டரில் இந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்லாம் ஒயிட் கலரில் வாங்காதீங்க, ஒயிட் கலரில் வாங்குறது வேஸ்ட்டு, நீங்கள் வந்து பனானா பவுடர் வாங்குங்க அப்படின்னு. நம்ம அதிகபரிசிக்குத்தனம் பண்ணி அதெல்லாம் வேணாம் ஒயிட் கலர்லேயே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதை நான் இப்போது நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன் கையில். அதுக்கப்புறம் நான் இந்த ட்ரான்ஸ்லூசன் பவுடர் போட்டிருக்கேன். எந்த மாதிரி எந்த கேவலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது பிரைட்னஸ் இல்லை, இது வந்து ஒரு கேமராவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நேரில் பார்க்குறப்போ இது ஒரு மாதிரி ரொம்ப கேக்கியாக ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். இது ட்ரான்ஸ்லூசன் பவுடரும் கிடையாது, இது வந்து ஒரு பவுடர் அவ்வளோதான். பான்ஸ் பவுடரோட ஒன்று வெர்ஷன் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.